காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலய நிறுவனர் காணி ஞானி நாமரிஷி தபஸ்வி பொன்காமராஜ் சுவாமிகள் அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ துளசிதாசர் மகாராஜ் அவர்களின் திவ்ய சரிதம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக. குரு மாதா குரு பிதா குருத சகல பந்து தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக. துளசிதாசர் மகாராஜினுடைய திவ்ய சரித்திரம் பார்க்க இருக்கின்றோம். அவர் பிறக்கின்ற போதே தாய் தந்தையர்கள் அவர் ஜனனமான உடனே ஜோதிடரும் பார்க்கின்ற போது இவனால் உங்களுடைய குடும்பத்திற்கு பெரிய ஆபத்துகள் வருகிறது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே கவனமோடு பார்த்து இந்த குழந்தை பிறக்கின்ற போதே தாய் இறந்து விட்டார். தாய் இறந்து கொஞ்ச காலத்திலே தகப்பனரும் இறந்து விட்டார். இனி இந்த குழந்தை அனாதையாக இருக்கிறது என்று பக்கத்து வீட்டிலே உள்ள ஒரு அம்மா வந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார். பார்க்க போகின்ற அந்த ஜோதிடர் சொன்னது போல வளர்த்து வந்த அந்த அம்மாவும் இறந்து போய்விட்டார். அவர்களுடைய கணவரும் இறந்து போய்விட்டார். ஆக சோகத்திலே மூழ்கி இந்த குழந்தை தெருவிலே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தது. பல வீடுகளிலே பிச்சை எடுக்க ஆரம்பித்தது. இறுதியாக பல இடங்களிலே சென்று பிச்சை எடுத்து கொண்டு இருக்கின்ற போது இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது, அங்கே ஒரு மகாராஜ் இருக்கார் சொல்லி அங்கே உள்ள ஆட்கள் சொல்கிறாங்க. இவருடைய ஆன்மீக தாகத்தை பார்த்து அப்போ அங்கே போகிறாரு அந்த மகாராஜ். அவரை அரவணைச்சி அவருக்கு பக்தி ஞானம் வைராக்கியத்தை ஊட்டுறதுக்கு என்னென்ன வழி உண்டு மந்திரங்கள்லாம் சொல்லிக்கொண்டார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மி. இது குருவை வணங்கணும்,